தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது எந்தெந்த மாற்றம் சொல்லுதான் பார்க்க போகிறோம் வானிலையை முழுமையாக கேளுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றொரு திரைப்படத்தை ஷேர் பண்ணுங்க தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடற்பகுதிகளில் டிசம்பர் ஐந்தாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது அடுத்தடுத்த நாற்பத்தி ரெண்டு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வலுவடையக்கூடும் கூடும் பிறகு மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து டிசம்பர் எட்டாம் தேதியில் வடதமிழகம் புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகளில் அருகில் நிலவக்கூடும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வடதமிழக கடலோர மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் வடக்கு உள்தமிழக மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும் இட்டி மின்னணுடன் கூடிய முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் இன்றும் பல்வேறு மாவட்டங்களிலும் பலத்த மழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது வட தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது

அநேக இடங்களிலும் மிதமான மழையும் சில இடங்களிலும் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழக கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களிலும் டிசம்பர் ஒம்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் பெரும்பாலான இடங்களிலும் மிக கனமழையும் ஓரிரு இடங்களிலும் அதிதீவிர கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டத்தில் இரண்டாம் வாரத்தில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது கடந்த திட்ட பதிவான மழையளவு விருதுநகர் மாவட்டம் ஒன்பது சென்டிமீட்டர் பதவாகி உள்ளது மாவட்டம் ஆறு சென்டிமீட்டர் பதவிகி உள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் ஐந்து சென்டிமீட்டர் பதவிகி உள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் நான்கு சென்டிமீட்டர் பதவிகி உள்ளது நீலகிரி மாவட்டம் மூன்று சென்டிமீட்டர் பதவாகி உள்ளது தூத்துக்குடி மாவட்டம் இரண்டு சென்டிமீட்டர் பதவிகி உள்ளது அதே போல சிவகங்கை திருப்பூர் தென்காசி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒன்று சென்டிமீட்டர் பதவிகி உள்ளது தமிழகத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலையானது நாமக்கல் மாவட்டத்தில் பத்தொன்பது சென்டிமீட்டரில் பதிவாகியுள்ளது நீலகிரி மாவட்டம் குன்னூர் கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம் தலா ஒன்று சென்டிமீட்டர் பதிவாகி உள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிப்பு அடுத்த நாற்பத்தி மணி மணத்திற்கு நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசல் முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஒன்று டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை அந்தமான் கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கட பகுதிகளில் சூறாவளி காட்டு மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடியே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் திரைப்படுத்த ஷேர்